அனைவருக்கும் வணக்கம். நான் சுஜிதா கோபிநாதன், தெலுங்கானா மாநிலத்திலிருந்து பேசுகிறேன். ஆல்பா என்எல்பி நடத்தும் சரணிகர் மகளிர் போட்டியில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு என் உச்சரிப்பு. பெண்ணுரிமை பற்றி தலைவர்கள் கூறிய பொன்மொழிகள் சிலவற்றை கூறப்போகிறேன். சகிப்புத்தன்மையில் வலிமை மிகுந்தவள் பெண், காந்தியடிகள் கூறுகிறார். பெண்களின் கண்ணில் உலகிலேயே மிக ஆற்றலுள்ள நீர் சக்தி, வில்சன் மிஸ்னர் கூறுகிறார். காற்றை விட கடும் வேகம் கொண்டது பெண்களின் எண்ணம், ஷேக்ஸ்பியர் கூறுகிறார். பெண் எந்த காற்றிலும் அசைந்தாடு கொண்டிருக்கும் நாணலை போன்றவள், ஆனால் பெரும் புயலிலும் அவள் ஒழிந்து விழமாட்டாள், வேட்லி கூறுகிறார். பெண்களுக்குரிய சுதந்திரத்தை வழங்காதவளை ஒரு நாடு சுபிட்சம் அடையாது என்கிறார் நேரு. பெண்ணின் இதயம் அவளுடைய உதடுகளில் இருக்கிறது, ஆனால் அவளுடைய ஆன்மாவோ அவளுடைய கண்களில் இருக்கிறது என்கிறார் லார்ட் பைரன். பொய்மை, கோழைத்தனம், கீழ்குணம் ஆகிய மூன்றுமே பெண்கள் பெரிதும் வெறுப்பவை என்கிறார் ஷேக்ஸ்பியர். பெண்களிடம் உள்ள நல்ல பண்பு அவர்களுக்கு பாராட்டை உண்டு பண்ணுகிறது, ஆனால் அவர்களின் நல்ல நடத்தையே அவர்களை தெய்வங்களாக்குகிறது என்கிறார் ஷேக்ஸ்பியர். பெண்ணின் ஒழுக்கத்தில் நம்பிக்கை இருத்தலை குடும்ப இன்பத்தின் அடிப்படை என்கிறார் லாண்டர். ஒரு பெண்ணை படிக்க வைப்பது ஒரு குடும்பத்தையே படிக்க வைக்க நிகரானது, டிக்னஸ் கூறுகிறார். தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதே பெண்களுக்கு அழகு, ஔவையார் கூறுகிறார். அவதூறு நல்ல பெண்ணின் வீட்டு வாசலில் பலமிழந்து மாய்ந்து விடுகிறது என்கிறார் ஹீஸ். பெண்ணின் மடியில் இறையன்பு வளர்கிறது என்கிறார் இக்பாஸ். அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் பெண், ஜெயகாந்தன் கூறுகிறார். அன்பு செய்யும் பெண்ணின் நெஞ்சம் எப்போதுமே இளமை உடையது என்கிறார் டேவிட் ஹியூம். பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் என்கிறார் தேசிய விநாயகம் பிள்ளை. ஒரு பெண்ணின் உள்ளமாகிய கடலில் இரக்கம், தியாகம், கற்பு, காதல் ஆகிய நன்முத்துக்களை காணலாம் என்கிறார் பெஸ்லிங். நன்றி.